ஆவணி வந்தது புண்ணிய சதுர்த்தி நாளும் பிறந்ததம்மா. அதிகாலை முதலே மனையில் மங்கள மேளம் ஒலிக்குதம்மா. கஜமுகனின் பறவைக்கான குடும்பம் வாசலில் கூடுதம்மா. மா கோலம் இட்டொரு மனை மேல் வந்தான் ஆரத்தி ஆகுதம்மா. கணபதி ராஜா வந்தாராம் விநாயகா, பாசபாணி விநாயகா, கர்ப்ப விநாயகா, சித்தி விநாயகா, லம்போதர விநாயகா, கூடதந்த விநாயகா, சால கடங்கள விநாயகா, குஷ்மாண்ட விநாயகா, குண்ட விநாயகா, விகடத்விஜ விநாயகா, ராஜபுத்திர விநாயகா, பிரணவ விநாயகா. திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் வல்லால கணபதி, கபில கணபதி, துண்டி கணபதி, வக்ரதுண்ட கணபதி, மகோதர கணபதி, ஹேரம்ப கணபதி, கணநாத கணபதி, விக்னேஷ கணபதி, விக்னஹாரக கணபதி, பாலச்சந்திர கணபதி, சூர்பகர்ண கணபதி, ஜேஷ்டராஜ கணபதி, கஜானன கணபதி, மகோத்கட கணபதி. கிழக்கு நோக்கி அமர்ந்த விநாயகா, என் வடக்கென்று முடியும் வந்தருள்வாய் தும்பிக்கையாண்டவா. என் பஞ்சில் உருட்டி விநாயகனுக்கு ஒரு மாலை இடுகின்றார். கருமணியை எடுத்து கருணை பொங்கும் விடியாய் வைக்கின்றார். ஒரு நூலும் கிட்டே களிமண் சிலையில் கணபதியை கண்டார். திருநீரும் பூசி குடையும் வைத்து குலகுருவாக்குகின்றார். கணபதி ராஜா பஞ்சாஸ்ய விநாயகா, ஹேரம்ப விநாயகா, வரத விநாயகா, மோதக விநாயகா, அபயத விநாயகா, சிம்மதுண்ட விநாயகா, கூணிதாட்ச விநாயகா, சிப்ரப்பிரசாத விநாயகா, சிந்தாமணி விநாயகா, தந்தசத்த விநாயகா, பிசிண்டில விநாயகா, உத்தண்ட உண்ட விநாயகா. என் கொற்ற குடையோடு தெற்கு முகம் நோக்கி அமர்ந்து சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் ஞானேச கணபதி, கர்மப கணபதி, யோகேச கணபதி, சித்தி விக்னப கணபதி, சிந்தாமணி கணபதி, புத்தீச கணபதி, மகா கணபதி, பூர்ணானந்த கணபதி, லக்ஷ்மீச கணபதி, சகஜேச கணபதி, ஏகதந்த கணபதி, லம்போதர கணபதி, தூம்பிரவர்ண கணபதி, சிப்ர பிரசாதன கணபதி. தெற்கு திசை நோக்கி அருளும் விநாயகா, உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது மனம் குளிர்வாய் கஜராஜ கருணாகரா. படையல் வைத்தே பூஜை செய்தோம் எங்கள் கணநாதா, நடுநடுவே எங்கள் குறையும் சொன்னோம் காதில் கேட்கிறதா, உன் மூஷிகமும் என் மனதை போலே சின்னஞ்சிறிதல்லவோ. ஒன்றரை மணி நேரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, விளக்கு ஏற்றுவா, நம்ம அர்ச்சனை பண்ணுவோம், புஷ்பம் போடுவோம், அம்பாளுடைய நாமாவளியெல்லாம் சொல்லி பண்ணுவோம். ஆனால் பண்ணும்போது என்னன்னா, இந்த கை மட்டும்தான் பண்ணுவோம், ஒவ்வொரு தடவையும் கை மட்டும்தான் பண்ணும். மனசு எங்க இருக்கும்னா பிக் பாஸ்ல இருக்கும். ஆத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு இருக்கும். ஆத்துல ஏதாவது தணிக்கை பண்ணி வச்சிருந்தேன்னா அந்த நினைப்புல இருக்கும். இப்படியே மனசு அங்க போயிடும். அதனால ஒரு மணி நேரம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, இது நாள் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியல, தியானம்லாம் நிறைய பேர் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், அதெல்லாம் விட இந்த ஒரு மணி நேரம் மனசை மட்டும் கொஞ்ச நேரம் பகவான் கிட்ட ஒப்படைப்போம். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஏகப்பட்ட பொக்கிஷம் நம்ம கிட்ட இருக்கு. சனாதன தர்மம்ங்கிறது இன்னைக்கு இருக்க உதாரணத்துக்கு முன்னா சொல்லணும்னா, இன்னைக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சேட்டலைட் ஒன்று லான்ச் பண்ணாங்க, சந்திராயன் சொல்லிட்டு. இந்த சந்திராயன் லான்ச் பண்றவர் வந்து பேரு சிவன் பேரு. அவர் வந்து சொல்றார், இந்த சந்திராயன் சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கு எங்களுக்கு பெருசா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுன்னா வேதிக் மேக்ஸ், வேத கணிதம் தான் எங்களுக்கு உதவுதுன்றார். அப்ப எந்த அளவுக்கு பொக்கிஷம் எல்லாம் நம்ம கிட்ட கொட்டி கிடக்குங்கிறது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மள என்ன பண்றோம்னா, கோயிலுக்கு வரோம், சாமி கும்பிட்றோம், பிரசாதம் வாங்குறோம், சாப்பிட்றோம், போயிடுறோம். அதோட முடிஞ்சிருச்சு நம்ம கடமை. அதுக்கு மேல எதுவும் சொல்லக்கூடாதுன்னு, கேட்கவும் கூடாது, சொல்லவும் கூடாதுன்னு நிறைய பேர் கங்கணம் கட்டிகிட்டே கோயிலுக்கு வருவாங்க. நான் உபன்யாசத்துக்கு போகும்போதெல்லாம்
உட்கார்ந்து சொல்லிட்டு இருப்போம், நிறைய சொல்லுவோம். ஆனால் என்ன வருத்தம்னா, கீழே உட்காந்துட்டே ஒவ்வொரு மாமா ஃபோன் எடுத்து இப்படி நோண்டுவார், ஒரு மாமி பக்கத்தில் பேசிக்குவார். ஆனால் என்னன்னா என்ன சொல்ல வரமோ அது தெரியாது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட் இப்போ உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுன்னு தெரியுங்களா? உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம், மாமி நிறையா உபன்யாசம் அட்டன் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், அதாவது பிறர் பேசி உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா பேசுறது, அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் கேட்கறது. எல்லாருமே அனுபவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு கேரண்டி தரேன், 10 நிமிஷம் தான் பேச போகிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது விநாயகர் பெருமானை பற்றி, அம்மா ஏன் வந்து விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் வைக்கணும், ஏன் வேறு எதுவும் புல் வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், கன்னத்தில் அடித்து இப்படித்தான் பெரியவா வைக்க சொல்லியிருக்கா அதனால தான் வைக்கணும், இல்லைன்னா கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுங்கும். ஏன்னா நம்மளுக்கு தெரியல, ஃபஸ்ட்டு விநாயகர் பெருமான் வந்து எப்படி அவதாரம் பண்ணான்னு சொல்லும்போது நம்ம தர்மம் சொல்லுது, பார்வதி தேவி வந்து தியானத்தில் இருக்கும்போதும், அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு கதை சொல்றது, குளிக்க போறதுக்காக தன்னுடைய காவலுக்காக தன்னுடைய மேனியிலிருந்து மஞ்சள் எல்லாம் எடுத்து பிடிச்சு வச்சு ஒரு குழந்தை உருவம் கொடுத்து அதுக்கு ஒரு சக்தியும் கொடுக்கறார், அதுக்கு வந்து பிள்ளை யாருன்னு பேர் வச்சா அப்படின்னு சொல்றாங்க. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சது. இன்னொன்னு, இது நாள் வரைக்கும் தெரியாத உண்மை உங்ககிட்ட சொல்றேன், என்னன்னா விநாயகர் பெருமானை கும்பிட்றமே இந்த விநாயகர் பெருமானுடைய வடிவம் வேற எதுவும் கிடையாது, இந்த பூமி இருக்குல்ல இந்த பிரபஞ்சத்தினுடைய மொத்த சொரூபம் தான் விநாயகர் பெருமான். அதனால தான் வேதம் அவரை என்னன்னு வாழ்த்துதுன்னா, கணானாம் துவா கணபதிக்கும் மகாமகே கபிங் கபீனாம் உபமஸ்ரமஸ்தபகம் ஜேஷ்டராஜன் பிரம்மணா பிரம்மணஸ்பத ஆனஷ்மன்மன் நோதுகு சீதசாதன் சொல்லி ரிக்வேதம் விநாயகர் பெருமானை ரொம்ப பெருமையா பேசுது. ஆனா இந்த அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு பேர் என்னதுங்க, கணபதி அப்படின்னு பேர் வச்சிருக்கோம். கணம்னா என்னன்னா சமஸ்கிருதத்துல கணம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதம். இந்த பஞ்சபூதத்துக்கு சமஸ்கிருதத்துல கணம்னு பேரு. கணங்களுக்கெல்லாம் பதியானவர், கணங்களுக்கெல்லாம் தலைவரானவர், அதனால என்னன்னா அவருக்கு பேரு கணபதினு பேரு. சரி கணபதி ஓகே. இந்த பார்வதி தேவியை வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா, இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும்னா, பூமி தான் சாமி, சாமி தான் பூமி, வேறு எதுவும் கிடையாது. பூமியை தான் இறைவனாக வழிபடுறோம். அதனால தான் விநாயகர் பெருமான் என்ன பண்ணுறோம், மஞ்சளில் பிடிச்சி பூஜை பண்ணுறோம். ஏன் மஞ்சளில் வந்து சுயபூமூர்த்தி அவர் உருவமெல்லாம் கிடையாது, உரண்டையாக பிடிச்சி வைக்கிறோம். உரண்டைன்னா என்னது, உலகத்தையே சிருஷ்டிகர்த்தாவா உலகத்தையே சாட்சாத்தாக காட்டுறதுக்காக மஞ்சளில் பிடிச்சி பூஜை பண்ணுறோம். இதை எப்படி நம்புறது, உலகம்தான் விநாயகர் பெருமான் எப்படி நம்புறதுன்னா, பார்வதி தேவிய இங்கிலீஷ்ல எப்படி சொல்வீங்க, பார்வதி தேவி இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம், ஏன் இவர் கேள்வி கேட்டுட்டே இருக்காருன்னு நினைக்காதீங்க, ப்ரொஃபஸரா இருக்காட்டி யாருக்காமேனுக்கே அந்த கேள்வி கேட்கிற சுபாவம் வந்தது, அதனால பதில் சொல்லலாம்னு பரவாயில்ல. பார்வதி தேவிக்கு சுத்தமான தமிழ்ல பேர் என்னன்னா ஆதிபராசக்தின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆதிபராசக்தி இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா என்ன வரும்னா, யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் தான் ஆதிபராசக்தி. வேதம் என்ன சொல்லுது, ஆதிபராசக்தியினுடைய உடம்புல இருந்து திரட்டி எடுக்கப்பட்டது தான் விநாயகர் பெருமான். விஞ்ஞானம் என்ன சொல்லுது, உலகம் எப்படி உருவாச்சுன்னா பிக் பேங் தியரின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உலகம் எப்படி உருவாச்சுன்னா, பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி யூனிவர்ஸ்ல இருந்த அழுக்கெல்லாம் திரண்டு திரண்டு சுழண்டு சுழண்டு மிகப்பெரிய உரண்டையா ஒரு உருவம் வந்தது. ஆதிபராசக்திங்கிற யூனிவர்ஸ், அன்னையினுடைய மேனி, அன்னையினுடைய மேனியிலிருந்து திரண்டு சுழட்டப்பட்டு உருவம் உலகம். உலகம்தான் விநாயகர், விநாயகர் தான் உலகம். அதனாலதான் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் எடுத்து வைக்கணும். ஏன் வேற எந்த புஷ்பமும் கிடைக்கலையா, விநாயகர் பெருமானுக்கு எதுக்கு அருகம்புல் வைக்கணும், அருகம்புல் ஏன் வைக்கணும்னா, இப்ப எனக்கு ஒரு முதல் மாசம் எனக்கு ஒரு சம்பளம் வருதுன்னு வைங்க, இதை ஒன்னா கொஞ்சம் சொல்லணும்னா, எல்லா வீட்டுல எத்தனையோ குழந்தைகள் இருந்தாலும் மூத்த குழந்தை மேலதான் தாய்க்கு வந்து அலாதி பிரியம் இருக்கும். மூத்த குழந்தைக்கு தான் அலாதி பிரியம். இந்த பூமியில முதல் முதல்ல தோன்றிய தாவரம் அருகம்புல். விநாயகர் பெருமான் தன் மேனியில உயிர்ப்பித்த முதல் ஜீவன் அருகம்புல். அதனாலதான் மணிவாசகர் புல்லாகி பூடாகி புழுவாகின்னு சிவபுராணத்துல சொல்றார். விநாயகர் பெருமானுடைய பூமிங்கிற பிரபஞ்சத்துல தோன்றிய முதல் உயிரினம் அருகம்புல். அதனாலதான் விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல்ல சாத்தி பூஜை பண்றோம். ரெண்டாவது எருக்கம்பூ மாலை சாத்தி பூஜை பண்றோம். எருக்கம்பூ எங்க முளைக்கும், அருகம்புல் எங்க முளைக்கும்னா, அருகம்புல் எங்க பூமி செழிப்பா தண்ணி நல்லா இருக்கோ நல்லா செழுமையா இருக்க பக்கம் பூரா அருகம்புல் இருக்கும். எருக்கம்பூ எங்க இருக்கும்னா, காஞ்சி போய் வத்தின இடத்துல எல்லாம் எருக்கம்பூ பார்க்க முடியும்.
முதலிலும் நானே, பிறப்பிலும் நானே, இறப்பிலும் நானேன்னு காட்டுறதுக்காக தன்னுடைய கரத்துல அருகம்புள்ளையும் அந்த எருக்கம் போய் வச்சிருக்க. ரெண்டாவது விநாயகர் பெருமானுக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வயிறு, யாருக்குமே அவ்வளவு பெரிய வயிறு இருக்கா, விநாயகர் பெருமானுக்கு அவ்வளவு பெரிய வயிறு. எதுக்குன்னா உலகமே என்னுள் அடக்கம், இந்த பிரபஞ்சம் அத்தனையும் விநாயகர் பெருமானுக்குள்ள அடக்கம்னு காட்டுறதுக்காகத்தான் விநாயகர் பெருமானுக்கு அவ்வளவு பெரிய வயிறு. அதுக்கடுத்து யானை முகம், இந்த யானை முகத்தை விநாயகர் பெருமானுடைய தந்தத்துல சுழிச்சு நல்லா வந்து இந்த மோதகம் சுழிச்சிருக்க தும்பிக்கையில முடிச்சேன்னா ஒரு லட்சம்னு வரும். ஓம்ங்கிற பிரணவ மந்திரம், நம்ம வேதம் சொல்லுது ஓம் இல்லாம பிரணவம் இல்லாம எந்த மந்திரமும் சொல்லக்கூடாது, பிரணவம் தான் சொல்லணும், ஓம்னு சொல்லக்கூடாது. அப்ப ஓம்ங்கிறது ஏன் அவ்வளோ பிரதானம்னா, இட்ஸ் அ சவுண்ட் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சத்தம் இருக்கும்னா இன்னைக்கு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா சூரியனுடைய சத்தத்தை எடுத்து பார்க்கும் போது ஒரு மூணு லெட்டர் வருது, ஏயுஎம். அந்த தமிழ்ல சொன்னா ஓம்னு வரும். இந்த ஓம் எங்க இருக்குன்னா, நீங்க நம்ம வீட்டுல சாதாரணமா உட்கார்ந்து நல்லா தூங்க ஆழ்ந்த நித்திரையில போய் ரிசர்ச் பண்ணும்போது, இந்த பிட்யூட்ரி கிளாண்டனிங் ஒண்ணு இருக்குங்க, புருவ மத்தியில மொத்த நரம்பும் கூடக்கூடிய இடம், அங்க ஒரு சப்தம் உருவாகிட்டே இருக்கு. அந்த சப்தம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஓம்ங்கிற சப்தம். இந்த ஓம்ங்கிற சப்தத்துடைய சுரூபமா விநாயகர் பெருமான் இருக்காரு. அதுக்கு அடுத்து இந்த சைடு பாத்தீங்கன்னா அங்குசம் வச்சிருப்பார், இந்த கையில பாசக்கயிறு வச்சிருப்பார். விநாயகர் பெருமானுக்கு யானை முகம், பக்கத்துல அங்குசம். யானைக்கும் அங்குசத்துக்கும் அடிக்கடி ஒரு தொடர்பு கொண்டுகிட்டே இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க, கோயில் எல்லாம் பாத்தீங்கன்னா விநாயகர் அந்த யானை அடக்கணும்னா அங்குசத்தை வச்சு இது பண்ணுவாங்க, அந்த அங்குசத்துக்கு யானை அடங்கிடும். அப்ப ஏன் விநாயகர் பெருமான் தைல கையில அங்குசம் வச்சிருக்காருன்னா, நம்மளுக்கு எல்லாம் ஒன்று சொல்றாரு, உன்னை நீ அடக்காவிடில் இந்த உலகத்துல வேற யாரும் உன்னை அடக்க முடியாது, உன்னை நீ கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் என்கிட்ட வர முடியும்னு காட்டுறதுக்காக, தன்னை தான் அடக்காவிடில் உலகத்துல வேற யாரும் அடக்க முடியாதுன்னு காட்டுறதுக்காக கையில அங்குசம் வச்சிருக்காரு. இன்னொரு கையில பாசக்கயிறுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த பாசக்கயிறு எதுக்குன்னா, பாசக்கயிறு பொதுவா யார் வச்சிருப்பா, சில வீட்டுல மாமி வச்சிருப்பா, சில வீட்டுல எமன் வச்சிருப்பா. இந்த கையில பாசக்கயிறு எதுக்குன்னா, இந்த உயிர்கள் எல்லாம் உடலை விட்டு போகும்போது யமன் வந்து பாசக்கயிறை போட்டு அந்த ஆத்மா வெளுத்து கொண்டு போய் அவன் செய்த பாப புண்ணிய வினைத்துக்கேற்ப அடுத்த ஜென்மத்துல குலம் கோத்திரம் அவனுடைய பதவி அவனுடைய வேலை அத்தனை என்னை பண்ற மாதிரி ஒரு உயிரில போய் விட்டுறாரு, உடல்ல போய் விட்டுறாரு. விநாயகர் பெருமான் கையில ஏன் பாசக்கயிறு இருக்குன்னா, யாரெல்லாம் விநாயகர் பெருமான சரணாகதி அடைகிறாளோ அவ அவனுடைய ஆத்மா எல்லாம் யமன் கிட்ட போகாது, இறைவன் கிட்ட போகும். இறைவன் கிட்ட போச்சுன்னா திருப்பி மறுபிறப்பு கிடையாது. இந்த மனித சரீரம் எடுத்த நாட்டுதான் இவ்வளவு இன்பம் துன்பம், இன்பம் துன்பம் தேய்வரை வளர்வரை மாறிதான். ஒரு நாள் சந்தோஷம்னா ஒரு நாள் துக்கம், ஒரு நாள் துக்கம்னா மறுநாள் சந்தோஷம். இந்த மனித பிறவி இருக்கக்கூடாதுன்னு காட்டுறதுக்காக தான் விநாயகர் பெருமான் கையில என்ன வச்சிருக்காருன்னா, அங்க பாச கயிறு வச்சிருக்காரு. இன்னொரு கையில பாத்தீங்கன்னா மோதகம்னு ஒண்ணு வச்சிருப்பார். பார்த்திருக்கீங்களா, விநாயகர் சதுர்த்தி வந்தா தான் நம்மளுக்கு மோதகம்னாலே என்னன்னு ஞாபகம். பொதுவாக விநாயகர் சதுர்த்தினா மோதகம் மட்டும்தான் ஞாபகம் பல பேத்துக்கு. அந்த மோதகம் என்னன்னா உள்ளுக்குள்ள பூரணம்னு ஒண்ணு வச்சு நல்லா பண்ணுவான். இந்த பூரணம்னா என்னன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா தேங்காய் எல்லாம் நல்லா வெள்ளம் போட்டு நெய் மணக்கு உள்ள வைக்கிறது தான் பூரணம், அதுக்கு மேல பூரணம் கிடையாது. இன்னொன்னு பூரணம்னு இன்னொன்னு உண்டு. இந்த யாக யஜ்யங்கள் எல்லாம் கடைசியா தேவர்களுக்கு அபிர்வாகம் அளிக்கும் போது பூர்ணாகுதின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன பூரணம், பூரணம்னா ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மளையும் அழிக்கவும் முடியாது, எல்லாமே பூரணம், என்னுள்ளிருந்து தான் சகலமும் வருதுன்னு காட்டுறதுக்காக கையில பூரணமா வச்சிருக்க. ஏன் அந்த பூரணம் வந்து இனிப்பா இருக்கணும்னா, யாரெல்லாம் விநாயகர் பெருமானுடைய கையில போய் அகப்படுறாளோ, யாரோட வாழ்க்கையெல்லாம் விநாயகர் பெருமான் கையில போய் மாற்றுறதோ, அவ வாழ்க்கையெல்லாம் என்னைக்கும் பூரணமா இனிப்பா, அதை விட இன்னொன்னு அமைதியா இருக்கு, மன திருப்தி நிம்மதியா இருக்கு. இந்த உலகத்துல விலை மடிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் இருக்கும்னா மன திருப்தி மட்டும்தான். கோடி கோடி சம்பாதிச்சாலும் எத்தனை இருந்தாலும் மனசுல சந்தோஷம் நிம்மதி இல்லைன்னா ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஆனா விநாயகர் பெருமான் கையில அகப்பட்டா வாழ்க்கை என்னைக்கு நிம்மதியா இருக்கும்னு காட்டுறதுக்காக மோதகம் கையில வச்சிருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அதிசயம், மூஞ்சூறு வாகனம். விநாயகர் பெருமானுக்கு மூஞ்சூறு வாகனம் இருக்கு. ஏன் விநாயகர் பெருமானுக்கு அந்த வேற வாகனம் எதுவும் கிடைக்கலையான்னு கேட்டா, இதுல என்னன்னா என்ன விசேஷம்னா, நீங்க பெருமாளை பாருங்க கருடன்ல போவார், அம்பா சிம்ம வாகனத்துல போவார், விநாயகர் பெருமான் மூஞ்சூர்ல போறார், முருகப்பெருமான் தூங்குறேலான்னு டெஸ்ட் பண்ணேன், கரெக்டா தான் இல்ல குளிச்சுதான் இருக்கு பரவாயில்ல, மயில் வாகனத்துல போறார். ஆனா எந்த சுவாமியும் மனுஷனை வாகனமாவே வச்சுக்கல. ஏன்னா
திடீர்னு பகவானை விட பக்கத்துல ஏதாவது நல்ல பெரிய கோடி பணத்துல பணம் பெற்று இருக்குன்னா பகவான் விட்டு அங்க பறந்துருவோம். அதனாலதான் எந்த பகவானும் மனுஷனை வாகனமா வச்சுக்கல. அப்ப விநாயக பெருமான் மூசியத்தை வந்து எலிய வந்து வாகனமா வச்சிருக்காரு. இந்த எலின்னு சொல்றதை விட பெருச்சாளின்னு தான் சொல்லணும். பெருச்சாளிக்கும் எலிக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. எலிங்கிறது நம்ம வீட்டுல இருக்கிறது, பெருச்சாளி நல்லா பெருசா இருக்கும். அது பாத்தீங்கன்னா மண்ணை தோண்டிக்கிட்டே இருக்கும், கொஞ்ச நாள் விட்டீங்கன்னா வீட்டையே விழுக வச்சிடும், அவ்வளோ மண் எடுத்துடும். அப்ப என்னன்னா நம்ம கிட்ட ஒரு மூணு வகையான பெருச்சாளி என்னைக்கும் உண்டு. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் மூணு வகையான பெருச்சாளி இருக்கு. ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னா என்னன்னா கோயிலுக்குள்ள வரும்போது நிறைய பேர் கேட்கறது உண்டு. நம்ம பத்திரிகையில இப்போ கோயிலுக்கு ஒரு 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க, பத்திரிகையில பேர் போடாம விட்டுட்டான்னு நீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. என்ன பண்ணுவோம், நான் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், நான் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், யார் தந்து கொடுத்த, நீயா கொடுத்த, இந்த 1 லட்ச ரூபா யார் கொடுத்தா உனக்கு, பகவான் கொடுத்தத பகவான்கிட்டயே கொடுக்குறோம். அந்த நான்கிற அந்த அகந்தை இருக்கு, நான் பண்ணினேன், நான் பண்ணினேன், நான் சாப்பிட்டேன், நான் பண்ணினேன்னு இந்த கடைசி வரைக்கும் இந்த நான் போகவே செய்யாது. அந்த ஆணவம். ரெண்டாவது கண்மம்னு ஒண்ணு உண்டு. கண்மம்னா என்னன்னா முன் ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணிய வினை. மூணாவது மாயைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாயை ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா நல்லா பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது தூக்கம் வரும், பார்த்துருக்கீங்களா? இல்ல என்ன மாதிரி உபன்யாசம் யாராவது பேசினாருன்னா அப்பதான் இல்லாத தூக்கம் எல்லாம் வரும். அந்த இது யா எதெல்லாம் இறைவனை போய் அடைய விடையாமல் தடுக்கின்றதோ அது அத்தனைக்கும் பேர் மாயை. நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். அதனாலதான் கர்ப்ப கிரகத்துல திரைய போட்டு விளக்குவான். பார்த்துருக்கீங்களா? அலங்காரம் பண்ணும்போது திரைய போட்டுருவான். திரையத்தை விளக்குனாத்தான் பகவான் தெரிவார். அந்த திரைங்கிறது என்னன்னா இந்த மாயின் அர்த்தம். இந்த உலகத்துல எதுவும் சுவாசதம் கிடையாது. பிறக்கும் போது யாரும் கூட யாரும் பிறந்ததும் இல்லை, இறக்கும் போது யாரும் கூட வரப்போனதும் கிடையாது. அப்பா அம்மா எல்லாத்த விட மிகப்பெரிய சொத்து ஒண்ணு இருக்கு, மிகப்பெரிய உறவு ஒண்ணு இருக்குன்னா அது பகவானை தவிர வேற யாரும் கிடையாது. அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை. அந்த பெருச்சாளிய விநாயகர் பெருமாட்ட போய் கொட்டி நமஸ்காரம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கவலைப்படாத, நான் அடக்கிறேன், ஆணவம் கண்மம் மாயைங்கிற பெருச்சாளியை அடக்கி இந்த வீடுங்கிற இந்த உடல்ங்கிற வீடு சரியாம இருக்கிறதுக்கு அந்த பெருச்சாளியை அடக்கி விநாயகர் பெருமான் மேல போய் உட்கார்றாரு. அதனாலதான் பெருச்சாளிய வாகனமா வச்சிருக்காரு. இதுதான் விநாயகர் பெருமானுக்கு பெருச்சாளி வாகனமா இருக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமான் பக்கத்துல ரெண்டு பாம்பு இருக்கு, பாத்திருக்கேன்ல, ராகு கேது. இந்த ராகு கேதுங்கிறது நவகிரகத்துல உண்டு. ஆனா உண்மையாலுமே அந்த பாம்புக்கு பேர் என்னன்னா டிஎன்ஏ. டிஎன்ஏ தெரியுமா? டாக்டரோட கார்டு எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பாம்பு இப்படி சொல்லிட்டு சென்ட்ரல் கிராஸ் போட்டுரும். இந்த டிஎன்ஏ நம்மளுக்கு குண்டலினின்னு ஒண்ணு பின்னாடி இருக்கு. குண்டலினின்னு சொன்னா யோகம் ரொம்ப கஷ்டமாலாம் புரிஞ்சுக்க வேண்டாம். என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய பரம்பரையினுடைய புத்தி தான் நம்மளுக்கு வரும்னு சொல்லுவாங்க. இந்த பரம்பரையா இருக்கக்கூடியதான் இந்த டிஎன்ஏ. டிஎன்ஏ என்னன்னா போன ஜென்மத்தில் நம்ம என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் இந்த டிஎன்ஏல ஞாபகம் வச்சிருக்கோம். உடம்புல பயோமெமரின்னு பேர். இந்த டிஎன்ஏவை ரிப்ரசன்ட் பண்றதுதான் இந்த சைடு ராகு, இந்த சைடு கேது. விநாயக பெருமான்ங்கிறது யாருன்னா நம்ம உடம்புல சூட்சமா இருக்கக்கூடிய உயிர் சக்தி, உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய மொத்த சக்தி தான் விநாயக பெருமான். இன்னைக்கு இது எதர்ச்சியா நடந்ததா எப்படி நடந்ததுன்னு தெரியல. சுவாமிகிட்ட பேசிட்டு இருக்கா சுவாமி சொன்னார், எத்தனையோ கோயில் எல்லாம் வந்து அம்பாள் கோயில தான் வந்து விளக்கு பூஜை பண்றது உண்டு. முதன் முதல்ல விநாயகர் கோயில பூஜை பண்றோம். இது நிறைய பேருக்கு தெரியுமா தெரிஞ்சிருமா தெரியலான்னு தெரியல. இங்க எல்லாத்துடைய இலையிலயும் ஒரு போட்டோ இருக்கு, பார்த்தேன்ல, விநாயகர் பெருமான் புடவை கட்டிட்டு கையில கரும்பு வச்சுட்டு இருக்கு. இது நிறைய இவரு பேர் என்ன, வாஞ்சா கல்ப கணபதினு ஸ்ரீவித்யா உபாசனையில் ஒரு கணபதி உண்டு. சாக்ஷாத் அம்பாதான் விநாயகர் பெருமானுடைய சுரூபம். அம்பா தன்னுடைய மேனியிலிருந்து உயிர்ப்பித்த ஒரு சக்தி தான் விநாயகர் பெருமான். விநாயகர் பெருமான் கையில பாத்தீங்கன்னா கரும்பு ஒண்ணு இருக்கு. நீங்க ஸ்ரீவித்யா உபாசனை பண்றவங்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், அம்பாட வந்து விநாயகர் பெருமானுடைய சுரூபமாவே பாக்குறது. அதனாலதான் லலிதா சகஸ்ரநாமத்துல வரும் கணேஷா கணேஷான்னு சொல்லிட்டு நிறைய விக்னேந்திர பரிசுத்தான்னு சொல்லிட்டு நிறைய கணேசனை பத்தி நிறைய இதெல்லாம் இந்த புராணம் இல்லாத உண்டு. விநாயகர் பெருமான் தான் அம்பாளுடைய சுரூபம். அம்பாள் தான் விநாயகர் பெருமான். அதனாலதான் கையில கரும்பு வச்சிருக்கு. இந்த கரும்பு எதுக்குன்னா நம்ம மனசு இருக்கு பாத்தீங்களா, இந்த மனசு தான் அந்த கையில இருக்கக்கூடிய கரும்பு. மனோரூபேற்று போதண்டான்னு சொல்றது மனசனுடைய சுரூபம் அந்த கரும்பு. அந்த கரும்பு அம்பாள் கையில ஸ்ரீவித்யா கணபதி கையில 5 புஷ்பம் இருக்கும். அந்த 5 புஷ்பம் என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 5 புலன். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி விநாயகர் பெருமான் விளையாண்டு பாக்குறாருன்னா அவர் கையில வச்சிருக்க கரும்பு,
மனசுங்கிற கரும்பு வழியா இந்த ஐங்குளங்கிற அம்ப செலுத்தி அவன் இவன் இதையும் மீறி நம்ம கிட்ட வரானான்னு டெஸ்ட் பண்ணுவார். இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இந்த விளக்கு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்மிஷன் கொடுத்தேன்னா ஒரு 10 நிமிஷம்னா நிறைய விஷயம் இருக்கு. ஏன் கோயில் கட்டணும், ஏன் கோயிலில் வந்து வெள்ளை காவி அடிக்கிறா, ஏன் கோபுரம்னா என்ன, கலசம்னா என்ன, இந்த விளக்குன்னா என்ன, விளக்கை பற்றி சொல்லி இந்த நிறைவு பண்ணிடுறேன். விளக்குங்கிறது என்னன்னா மொத்தத்தில் 3 விஷயம் இருக்குங்க. எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ, இந்த 3 சேர்த்து சொன்னீங்கன்னா ஒரு ஒரு இது வரும். எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில எத்தனையோ தப்பு பண்ணிருக்கோம். அதெல்லாம் இந்த விளக்கு பூஜை தான். விளக்குல மும்மூர்த்தியும் உண்டு. அந்த அடியில் இருக்கக்கூடிய தாமரை பாகம் பிரம்மாவுடைய சுரூபம் நிலம், அந்த தண்டு பகுதி விஷ்ணுவனுடைய சுரூபம், மேல எரியக்கூடிய ஜோதி சிவபெருமானுடைய சுரூபம், அந்த பண்ணக்கூடிய பூஜை யாருக்குன்னா லக்ஷ்மி சரஸ்வதி, அதுக்கப்புறம் லக்ஷ்மி சரஸ்வதி கௌரி 3 பேத்துக்கும் சேர்ந்து பண்ணக்கூடியதான் அது. அம்பானவெல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்க பிரார்த்தனை எப்படி இருக்கணும்னா ஏன் எல்லாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு பிரார்த்தனை பண்ணாதீங்க. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், நம்மளுக்கு இந்த உடம்புங்கிற பிச்சையை பகவான் போட்டதுக்கே 10 கோடி தடவை நன்றி சொல்லணும். நம்ம என்னைக்குமே கோயிலில் போய் 10 கை கொடுத்துருக்கே விநாயகர் பெருமானே நன்றின்னு என்னைக்கு நம்ம சொன்னதே இல்லை. இந்த கையில போறதுக்கு மோதல் இல்லாம பண்ணிட்டேன்னா திக்னதுதான் நிறைய. அதனால ஒரு தடவையா நம்ம நன்றி உணர்வோட நீங்க இந்த பூஜையை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க கேட்காமலேயே உங்க பிரார்த்தனையை சொல்லாமையே அத்தனை பிரார்த்தனையும் நிறைவேறும். அம்பான மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. தர்மம் நல்லா இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னைக்கு வரக்கூடிய தலைமுறை அத்தனையும் நம்மளுடைய தர்மத்தை பின்பற்றட்டும்னு பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன்னா நம்ம எல்லாம் வாழ்ந்த ஒரு கட்டத்துக்கு வந்துட்டோம். அடுத்த இந்த உலகத்துக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் நம்மளுடைய பூஜையின் மூலம் கிடைக்கட்டும் சொல்லி லோக க்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. அதனால்தான் நம்ம வீட்டுல சொன்னாங்க, ஊரார் குழந்தையை ஊட்டி வளர்த்தால் தான் குழந்தை தானாக வளரும். அதனால லோக க்ஷேமத்துக்காக பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கட்டும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க. திருச்சி பிரார்த்தனை பண்ணுவோம். வேதமே நமக்கு பிரார்த்தனையாக வந்திருக்கு. ரொம்ப சுகிருதமாக இருந்தால் தான் இந்த பூஜையில் கலந்துக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். அதனால் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். பாத்ரபத சுக்ல சதுர்த்தியிலேருந்து ஆரம்பித்து பிள்ளையாருக்கு விசேஷமான ஹோமங்கள்லாம் நடந்துருக்கு. அதில் இன்றைக்கி பிருகுவாரம். பிருகுவாரங்கிறது அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய பகவான் சுக்கரனுடைய வாரம். இந்த மாதிரி திசியில் வந்து மொத்தம் 15 திதியில் நடுவில் சென்றான திதி அஷ்டமி. அஷ்டமியில் அம்பாள் பூஜை பண்ணாக்க அவ்வளோ நல்லது. இதுக்கு அடுத்த அஷ்டமி மகாஷ்டமின்னு சொல்லுவாள். இந்த சுக்லபக்ஷ அஷ்டமி ராதாஷ்டமின்னு பேர். மகாலட்சுமி விரதமும் இந்த பட்சத்தில் தான் வரும். அடுத்த மகாஷ்டமின்னு பேர். அதில் தான் சரஸ்வதி பூஜை வரும். அதுக்கு அங்கமாக இன்றைக்கி துர்க்கையோடு கூடிய கணபதியை பூஜை பண்ண போகிறோம். போனவா எல்லாரும் அந்த ஏசி அனுபவிக்கலாம். அது மாதிரி இந்த தீப பூஜையில் விசேஷமாக ஏற்பாடு பண்ணதில் நாமளும் கலந்துக்கிறோங்கிறதுல ஒரு விசேஷம். அப்போ அவள் தீபம் டெய்லி விளக்கை ஏற்றினாலே லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாள். லக்ஷ்மி கடாட்சம் எப்படி இருக்குது அப்படின்னா வாசு தெரிஞ்சு கோலம் போட்டு விளக்கு ஏற்றினாலே டெய்லி ரொம்ப விசேஷமானது. அசதோமா சத்கமையா, தமசோமா ஜோதிர்கமையா, மிருத்யோர்மா அமிர்தம் கமையா அப்படிங்கிறது. எந்த இடத்துல வெளிச்சம் இருக்கோ அந்த இடத்துல தீய சக்தியெலாம் போயிடும். வாயு பூத பவித்ரேன, சூரியனை கண்ட பனி போடன்னு சொல்லுவாள். அது மாதிரி எந்த இடத்துல காற்று சூரிய ஒளி படுறதோ கிரகஸ்துக்கே அந்த தோஷம் இந்த தோஷம்லாம் சொல்லிகிட்டு இருக்கா. விளக்கு ஏற்றி சூரிய ஒளி பட்டாலே எல்லா விதமான தோஷங்களும் போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது மாதிரி ரொம்ப ரொம்ப விசேஷமான இன்னைக்கு பூஜையில் நானும் ரொம்ப நேரம் எடுத்துக்கலை, ஏன்னா மணி ஆயிருந்திருக்கு.
தீப பூஜையை வந்து விசேஷமாக இன்னைக்கு பிரபுவாரம் கலந்த அஷ்டமி, அது மாதிரி கார்த்தால பெரியவா நட்சத்திரம் அனுஷத்துக்கு மேலே இன்னைக்கு ஜேஷ்டன்னு பேர். ஜேஷ்டனா பெரியவர்னு அர்த்தம். ஜேஷ்டராகும் பிரம்மணாம் அப்படின்னு பிள்ளையாரை பற்றி சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஜேஷ்டா நட்சத்திரம் கூடிய உகந்த நாள், ரொம்ப விசேஷமான நாள். அதனால் ரொம்ப எல்லாருக்குமே ஒரு பாக்கியம். தீபம் வந்து மலையை இருக்குன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அங்கே இருக்கிற தீபம் இங்கே ஆட்டோமேட்டிக்காக தீப, அதாவது தீபம் தீபே என பிரதர் செய்யுது அப்படின்னு சாஸ்திரம், தீபத்தினால் தீபம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அதாவது அது அஞ்ஞானமாக ஒன்றும் நினச்சிக்க வேண்டாம். நீங்கள் அங்கே தீபம் ஏதாவது மலை ஏறிக்கிட்டுனாக்க இங்கே இருக்கிற தீபத்தை அதை சொல்லிட்டு நான் சொல்கிற மந்திரத்தை வாங்கி சொன்னால் போதும். அதனால் கவலைப்பட வேண்டாம், எதுவும் இதுவாக நினச்சிக்க வேண்டாம். நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மி பதேதே கௌரி பதேதே அந்தர்யுகம் ஸ்மராமி சுமுகஸ்த ஏகதந்தஸ்த கபிலஹ கஜகர்ணகஹ லம்போதரஸ்த விகடஹ விக்னராஜஹ விநாயகஹ தூமகேதுஹ கணாத்தியக்ஷஹ பாலச்சந்திரஹ கஜானனஹ வக்ரதுண்டஹ சூர்பகர்ணஹ பேரம்பஹ ஸ்கந்தபூர்வஜஹ கலாசங்கியானி நாமானி யஃப்படையதே சுழியாதே அபி வித்யாரம்பே விவாகே ச பிரவேசே நிர்கமே தசா சங்கிராமே சர்வகாரியேஷு விக்னஸ்தஸ்ய ந ஜாயதே அபீப்ஸித அர்த்தசித்யர்த்தம் பூஜிதோ யஹ சுரைரபி சர்வவிக்ன சிதே தஸ்மை கணாதிபதயே நமஹ வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்ரபா அவிக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. அப்போ எல்லையில் அக்ஷதை இருக்கும். அந்த அக்ஷதையை எடுத்து ரெண்டு கையிலையும் கொஞ்சம் எடுத்துட்டு குட்டிக்கணும். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் ஜதர்புஜம் பிரசன்னபதனம் தியாயேதே சர்வவிக்னோபசாந்தையே. இந்த கால்நடை தான் சுஷும்னா நாடின்னு பேர். இந்த சுஷும்னா நாடி நமக்கு பண்ணக்கூடிய ஒரு பூஜையை வந்து எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அது சக்தியை வந்து நம்ம மனசை வேறு எங்கேயாவது இருந்தால் கூட அதை ஆகர்ஷணம் பண்ணி இதில் அன்வயிக்கிறதுக்காக அது சுஷும்னா நாடின்னு பேர். அதனால் அது குட்டின்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்கூலில் கூட தப்பு பண்ணால் கூட குட்டிக்க சொல்லுவார் வாத்தியார், உடனே ஞாபகம் வரும். அதனால் நம்ம எதாவது மறந்தால் கூட ஞாபகம் வரக்கூடியது. ஆற்றுல எதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டோம், கேஸை முடியணுமா அடுப்பு முடியணுமா கதவை சாத்தணுமான்னு கவலைப்பட வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் பிள்ளையார் பார்த்துப்பார். அதனால் சுக்லாம் பிரதமனதுக்கப்புறம் அப்புறம் சங்கல்பம்னு பேர். சங்கல்பம்னா நினச்சதை பண்ணுறதுன்னு பேர். ஏற்கனவே நினச்சுட்டோம் எல்லாரும், இப்போ அதை பண்ணுறோம். மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே தினே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மண த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராஹ கல்பே வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவருஷே பரதகண்டே மேரோஹோ தட்சிணே பார்ஸ்வே சகாப்தே அஸ்மின்னே வர்த்தமானே வியவஹாரிகே பிரபவாதி ஷஷ்டி சம்வத்சராணாம் மத்தியே விகாரிநாம சம்வத்சரே தட்சிணாயனே சிம்மமாசே சுக்லபக்ஷே அஷ்டம்யாம் சுபதிசௌ பிருகுவாசர யுக்தாயாம் அனுராதா நக்ஷத்ர உபரி ஜேஷ்டா நக்ஷத்ர யுக்தாயாம் சுப நக்ஷத்ர சுபயோக சுபகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம் அஸ்யாம் வர்த்தமானாயாம் அஷ்டம்யாம் சுபதிசௌ மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். அப்பாவா பேர் நட்சத்திரம் சொல்லணுங்கிறதில்ல, அஸ்மாகம்னாலே எங்கள் குடும்பம்னு அர்த்தம். அதனால் நான் சொல்கிறதே வாங்கி சொல்லிட்டா போதும். அஸ்மாகம் சக குடும்பானாம் சர்வேஷாம் க்ஷேமஸ்தைரிய தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் தர்மார்த்த காமமோக்ஷ சதுர்வித பல
புருஷார்த்த சித்தியர்த்தம் சத் சந்தான சௌபாகிய சமிருத்தியர்த்தம் சமஸ்த மங்கள அபாப்தியர்த்தம் சமஸ்த இஷ்டகாம்யார்த்த சித்தியர்த்தம் சர்வாரிஷ்ட சாந்தியர்த்தம் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் அஸ்மின் கோதண்டராமஸ்வாமி ஆலய விராஜமானஸ்ய பரசித்தி விநாயக சுவாமி பிரசாத சித்தியர்த்தம் அஸ்வத்சவிருக்ஷே அனுகிரகீதம் மகாகணபதி பிரசாத சித்தியர்த்தம் சீதாலக்ஷ்மண பரதசத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீராமச்சந்திர பிரசாத சித்தியர்த்தம் பில்வேஸ்வர சுவாமி விஸ்வநாத பிரசாத சித்தியர்த்தம் மம இஷ்டதேவதா குலதேவதா கிராமதேவதா பாரம்பரிய தேவதானாம் பிரசாத சித்தியர்த்தம் பாத்ரபத சுக்ல அஷ்டமி ராதாஷ்டமி மகாபுண்ணியகாலே யதாசக்தி துர்கா கணபதி பூஜாம் யதாசக்தி தீப பூஜாம் கரிஷ்யே ததங்கம் பஞ்சோபசார பூஜா சகிதம் தீப பூஜாம் கரிஷ்யே. சரி, அக்ஷதை வந்து தீபத்துக்கிட்டே போட்டுடலாம். பஞ்சபூஜைன்னு பேர், பஞ்சோபசாரம்னு பேர், ஷோடசோபசாரம் பஞ்சோபசாரம் ஷஷ்டி உபசாரம் சதுஷ்டி உபசாரம்னு நிறையா பூஜையில் இருக்குது. அதில் நீங்கள்லாம் பண்ணக்கூடியது பஞ்சோபசாரம்னு பேர். பஞ்சோபசாரம்னாக்கா தூபம் தீபம் நைவேத்தியம் தீபாராதனை. ஷோடசோபசாரங்கிறது பிரதானமாக இருக்கிறவர் பண்ணுவார். ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லிக்கோங்கோ, அதுக்குள்ளே இவர் பூஜை பண்ணுவார். அப்புறம் அர்ச்சனை எல்லாரும் பண்ணிக்கலாம். அந்த தீபத்துக்கு சந்தனம் வச்சுருப்பா, அது சந்தனம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க. பாபா வச்சுட்டாளா வச்சுட்டாருன்னா சரி. தீபம் மலை ஏறிடுச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற தீபத்திலேருந்து ஏறி ஏற்றிக்கலாம். ஓம் கணானாம் த்வா கணபதிம் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்மன்வதுபிஸ்ரீரதாதனம் கலசோதகேன பூஜோபகர்ணானி தேவதாஹ. பூஜை கலச பூஜையெல்லாம் பண்ணிவிட்டேன். ஆத்மானந்த புரோக்ஷ்ய ஓம் அஸ்மின்னே பிம்பே வரசித்தி விநாயக சுவாமினம் தியாயாமி ஆவாஹயாமி அஸ்மின் கும்பே தீர்த்தமும் வச்சுருக்கேன்ல வருணம் தியாயாமி வருணமாவாஹயாமி அஸ்மின்னே கலசே ஜாதவேத சேதனவாம் சோமராதீயதோ நிதாதிவேத சனப்பரிஷதி துர்கான் விஸ்வானாவேக சிந்தும் துரிதாத்யக்னி பூர்போசூரம் அஸ்மின் கும்பே துர்கா பரமேஸ்வரீம் துர்கா கணபதிம் தியாயாமி துர்கா கணபதிம் ஆவாஹயாமி. ஹ்ரீஷ்டதே லக்ஷ்மீஷ்ட பத்னோ அஹோராத்ரே பார்ஷ்வே நக்ஷத்ராணி ரூபம் அஸ்வினோ வ்யாப்தம் இஷ்டம் மனிஷாண அமும் மனிஷாண சர்வம் மனிஷாண் சக்தூமி பதிதா குணா புனந்தோயத்ரதி ராமனா சாவா சமக்ராதா அத்ரா சகாய சக்யானி ஜானதே பத்ரேஷாம் லக்ஷ்மீர் நிகிதாதி பாதி லக்ஷ்மி கணபதிம் தியாயாமி ஆவாஹயாமி. ஓம் பஞ்சமுகதீபே த்வஜ மகத் மகத் மிருகத்தீபே தீபஜோதிஷி வரச நீங்கள் என்ன வச்சிருக்கலாம் என்ன தானே ரெண்டுமே மா வரசித்தி விநாயக சுவாமினம் தியாயாமி ஆவாஹயாமி தாமக்னிவர்ணாம் தபசா ஜலந்தேம் வைரோஜனீம் கர்மஃலேன துஷ்டா துர்காம் தேவீகம் சரணமஹம் பிரபத்யே சுதரசி தரசே நம. பஞ்சமுகதீபே வர துர்காலக்ஷ்மீ லக்ஷ்மீ கணபதிம் தியாயாமி ஆவாஹயாமி. நான் சொல்கிற மந்திரத்தை எல்லோரும் வாங்கி சொல்லுங்கோ, காதில் சரியா இல்லைன்னா கேட்டுண்டா போகிறோம். ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலக்ஷ்மி நமஹா. அந்த தீபத்தில் ரெண்டு புஷ்பம் ரெண்டு அக்ஷதையை போடுங்கோ, அது அங்கேயே இருக்கும். அக்ஷதை இருந்தால் போகிறோம் அருகே, நீங்கள் அந்த தீபத்தில் போடுங்க. திரும்ப இந்த தீபத்தில் ஸ்ரீம் ஹ்ரீம் திரும் க்ளீம் தும் தீபதுர்கா தேவியை நமஹா. ஆசனாதி கந்தோபஜாரான் சமர்ப்பயாமி. அக்ஷதை எடுத்துன்னு பிரார்த்தனை பண்ணி அந்த தீபத்தில் போடணும். தீபதேவி மகாதேவி சுபம் பவது மே சதா யாவத் பூஜா சமாப்தி ஸ்யாத் தாவத் பிரஜ்வல சுஸ்திரா தீபலக்ஷ்மி நமஹா. சமஸ்தோபஜாரான் சமர்ப்பயாமி. ஸ்வஸ்திர்விஸ்வஸ்திஃபரசுர்வேபரிசுர்ணஸ்வஸ்தி ஓம் ஸ்வஸ்தினோ மீதாஸ்வினா பகஸ்வஸ்தி தேவ்யதீதரநர்வணாஹ
ஸ்வஸ்தி பூஷா சூரோததாதன ஸ்வஸ்தி த்யாவா பிருத்விசு கேதுநாஹ ஸ்வஸ்தயே வாயு வப்ருவாமை சோமம் ஸ்வஸ்தி புவனஸ்யஸ்வதீஹி ப்ருகஸ்பதிம் சர்வாகணம் ஸ்வஸ்தயே ஸ்வஸ்தயா ஆதித்யாசோ பவந்துநஹ விஸ்வே தேவானோ அத்யா ஸ்வஸ்தயே வைஸ்வானரோ வசுரக்னி ஸ்வஸ்தயே தேவா வந்து பவ ஸ்வஸ்தயே ஸ்வஸ்தினோ ருத்ரப்பாத்மம் மாதஹ ஸ்வஸ்தி மித்ராவருணா ஸ்வஸ்தி பத்யே ரேவதி ஸ்வஸ்தி நயிந்திரஸ்தாக்ஞஸ்ச ஸ்வஸ்தினோ திதேக்ருதி ஸ்வஸ்தி பந்தா மனுஜரேம சூர்யா சந்திரமசா விவ புனர்தததாக்னாததானதாசங்கவேமிஹி ஸ்வஸ்தயநந்தார்க்ஷமரிஷ்டநேமி மஹத்போதம் வாயசம் தேவதானாம் அசுரக்ஷமிந்திராதகம் தமத்சு பிரகத்யசோ நாவா விமாரூஹேம அம்ஹோமிதமாங்கிரசங்கயந்தஸ்வஸ்யாத்ரேயம் மனதாசதார்க்ஷ்யம் பிரயதபாணிஷரணம் பிரபத்தே ஸ்வஸ்திதம் பாதேஷ்வபாயன்னோஸ்து ஸ்வஸ்தி நகிந்திரோ விருத்தஸ்ரவா ஸ்வஸ்தின பூஷா விஸ்வவேதா ஸ்வஸ்தினஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டனேமி ஸ்வஸ்தினோ பிரகஸ்பதர்ததாது அஸ்மின்னே குங்கும ஸ்வஸ்திகபத்மே மகாகணபதிம் தியாயாமி ஆவாஹயாமி கந்தத்வாராந்துராதர்ஷான் நித்யபுஷ்டாங்கரிஷ்ணீம் ஈஸ்வரீகம் சர்வபூதானாம் தாமிஹோபக்வயே ஸ்ரீ கந்தஸ்ய ஸ்வஸ்திகபத்மே வரசித்தி விநாயக ஸ்வாமினம் தியாயாமி ஆவாஹயாமி ஓம் கங்கணபதயே நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி ஓம் கங்கணபதயே நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி ஓம் கங்கணபதயே நமஹ ஆசமணியம் அர்க்யம் சமர்ப்பயாமி ஓம் கங்கணபதயே நமஹ மதுபர்க்கம் சமர்ப்பயாமி ஓம் கங்கணபதயே நமஹ ஆசமணியம் சமர்ப்பயாமி ஓம் கங்கணபதயே நமஹ சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி ஸ்நானானந்தரம் ஆசமணியம் சமர்ப்பயாமி ஓம் கங்கணபதயே நமஹ வஸ்திராத்யுபசாரான் சமர்ப்பயாமி ஓம் கங்கணபதயே நமஹ திவ்யபரிமள கந்தான் தாரயாமி கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி ஓம் கங்கணபதயே நமஹ அக்ஷதான் சமர்ப்பயாமி ஓம் கங்கணபதயே நமஹ புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி ஓம் கங்கணபதயே நமஹ என்ன வச்சிருக்கு சந்தனம் என்னென்ன வச்சிருக்கு குங்குமம் அக்ஷத சந்தனம் சரி அக்ஷத சந்தனம் சரி அந்த அக்ஷதையை வந்து தீபத்துக்கிட்ட போட்டிருக்கோம் எல்லா அக்ஷதையும் அந்த காலியாக இருக்கும் ஒரு தொன்னை மோதிர வரலையும் கட்ட வரலையும் குங்குமத்தை எடுத்துட்டு பாக்கி இருக்கிற குங்குமத்தை அந்த தீபத்துக்கிட்ட வச்சு நான் சொல்கிற மந்திரம் சொல்லி அந்த தீபத்துக்கு கொண்டுவாங்கோ அதே ஆ சரி சமஸ்தோபஜாரான் சமர்ப்பயாமி தீபத்துக்கு நேராக வச்சுக்கோங்கோ மோதிர வரலையும் கட்ட வரலையும் குங்குமத்தை எடுத்துக்கணும் அர்ச்சனை பண்ணுற குங்குமம் உங்கள் இடது கையில் இருக்கணும் இல்லையா சுவாமி கிட்ட போடுற குங்குமம் தீபத்துக்கிட்ட இருக்கிற தொன்னையில் வச்சு அந்த அக்ஷதையில் இருக்கிற அக்ஷதையை இருக்கிற தலையில் போட்டு அதில் போட்டு உங்கள் தொன்னையில் அப்புறம் அதே பிரசாதமாக எடுத்துக்கலாம் நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி வாங்கி எல்லோரும் போடலாம் சொல்லாமா ஓ சுமுகாய நமஹ ஏகதந்தாய நமஹ கபிலாய நமஹ கஜகர்ணகாய நமஹ லம்போதராய நமஹ விகடாய நமஹ விக்னராஜாய நமஹ விநாயகாய நமஹ தூம்ரகேதவே நமஹ கணாத்யக்ஷாய நமஹ பாலச்சந்திராய நமஹ கஜானனாய நமஹ வக்ரதுண்டாய நமஹ ஷூர்பகர்ணாய நமஹ ஹேரம்பாய நமஹ ஸ்கந்தபூர்வஜாய நமஹ விக்னேஸ்வராய நமஹ துர்கா கணபதயே நமஹ லக்ஷ்மீ கணபதயே நமஹ மேதா கணபதயே நமஹ நிருத்ய கணபதயே நமஹ ஏகாட்சர கணபதயே நமஹ மகாகணபதயே நமஹ த்ரைலோக்ய மோகன கணபதயே நமஹ லக்ஷ்மி கணபதயே நமஹ ரிணஹர கணபதயே நமஹ மகாவித்யா கணபதயே நமஹ ஹரித்ரா கணபதயே நமஹ வக்ரதுண்ட கணபதயே நமஹ நிதி கணபதயே நமஹ புஷ்டி கணபதயே நமஹ பால கணபதயே நமஹ சக்தி கணபதயே நமஹ சர்வசக்தி கணபதயே நமஹ க்ஷிப்ரப்ரசாத கணபதயே நமஹ குக்ஷி கணபதயே நமஹ சந்தானலக்ஷ்மி கணபதயே நமஹ ஸ்வர்ண கணபதயே நமஹ ஹேரம்ப கணபதயே நமஹ விஜய கணபதயே நமஹ அர்க்க கணபதயே நமஹ ஸ்வேதார்க்க கணபதயே நமஹ உச்சிஷ்ட கணபதயே நமஹ போக கணபதயே நமஹ
யோக கணபதயே நமஹ, விரிபிரி கணபதயே நமஹ, வீர கணபதயே நமஹ, சங்கடஹர கணபதயே நமஹ, கணேஷாங்க நிவாசினி சித்தலக்ஷ்மி கணபதயே நமஹ, விக்னராஜ கணபதயே நமஹ, ராஜ கணபதயே நமஹ, குமார கணபதயே நமஹ, பிரயோக கணபதயே நமஹ, தருண கணபதயே நமஹ, துர்கா கணபதயே நமஹ, யோக கணபதயே நமஹ, நிருத்ய கணபதயே நமஹ, சித்தி கணபதயே நமஹ, ஆபத் சகாய கணபதயே நமஹ, புத்தி கணபதயே நமஹ, நவநீத கணபதயே நமஹ, மோதக கணபதயே நமஹ, மேதா கணபதயே நமஹ, மோகன கணபதயே நமஹ, குரு கணபதயே நமஹ, வாமன கணபதயே நமஹ, சிவாவதார கணபதயே நமஹ, தூர்வா கணபதயே நமஹ, ரக்த கணபதயே நமஹ, அபீஷ்ட வரத கணபதயே நமஹ, பிரம்மணஸ்பதி கணபதயே நமஹ, பிரணவ கணபதயே நமஹ, கணேஷ கணபதயே நமஹ, மகா கணபதயே நமஹ, பவஸ்ய தேவஸ்ய சுதாய நமஹ, வாஞ்சா கல்ப கணபதயே நமஹ, சர்வஸ்ய தேவஸ்ய கணபதயே நமஹ, ஈசானஸ்ய தேவஸ்ய சுதாய நமஹ, பசுபதேர் தேவஸ்ய சுதாய நமஹ, ருத்ரஸ்ய தேவஸ்ய சுதாய நமஹ, பீமஸ்ய தேவஸ்ய சுதாய நமஹ, மகதோ தேவஸ்ய சுதாய நமஹ, பவஸ்ய தேவஸ்ய சுதஸ்ய பத்னிபியான் நமஹ, சர்வஸ்ய தேவஸ்ய சுதஸ்ய பத்னிபியான் நமஹ, ஈசானஸ்ய தேவஸ்ய சுதஸ்ய பத்னிபியான் நமஹ, பசுபதேர் தேவஸ்ய சுதஸ்ய பத்னிபியான் நமஹ, ருத்ரஸ்ய தேவஸ்ய சுதஸ்ய பத்னிபியான் நமஹ, உக்ரஸ்ய தேவஸ்ய சுதஸ்ய பத்னிபியான் நமஹ, மகதோ தேவஸ்ய சுதஸ்ய பத்னிபியான் நமஹ, மகா கணபதயே நமஹ, சித்தி புத்தி சமேத வரசித்தி விநாயக சுவாமினே நமஹ, ஏகதந்தாய நமஹ, ஜகத்பாலாய நமஹ, விக்னராஜாய நமஹ, ஆகுவாகனாய நமஹ, ஹேரம்பாய நமஹ, லம்போதராய நமஹ, கணநாசாய நமஹ, கணேஷாய நமஹ, ஸ்தூலகண்டாய நமஹ, கணாதிபாய நமஹ, வடவே நமஹ, சர்வேஸ்வராய நமஹ, உமாபுத்ராய நமஹ, கஜானனாய நமஹ, ஹரசூனவே நமஹ, லம்போதராய நமஹ, குஹாக்ரஜாய நமஹ, கஜகர்ணாய நமஹ, ஏகதந்தாய நமஹ, விகடாய நமஹ, பின்னதந்தாய நமஹ, பாலச்சந்திராய நமஹ, ஹேரம்பாய நமஹ, சூர்பகர்ணாய நமஹ, சுராக்ரஜாய நமஹ, விபவக்ராய நமஹ, விநாயகாய நமஹ, சுரசேவிதாய நமஹ, கபிலாய நமஹ, விநாயகாய நமஹ, விக்னராஜாய நமஹ, கௌரிபுத்ராய நமஹ, கணேஸ்வராய நமஹ, ஸ்கந்தாக்ரஜாய நமஹ, அவ்யயாய நமஹ, பூதாய நமஹ, தக்ஷாய நமஹ, அத்யக்ஷாய நமஹ,
த்விஜப்ரியாய நமஹ, அக்னிகர்பச்சிதே நமஹ, இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ, வாணி பிரதாய நமஹ, அவ்யயாய நமஹ, சர்வசித்தி பிரதாய நமஹ, சர்வதனயாய நமஹ, சர்வரி பிரியாய நமஹ, சர்வாத்மகாய நமஹ, சிருஷ்டிகர்த்ரே நமஹ, தேவாய நமஹ, அநேகார்ச்சிதாய நமஹ, சிவாய நமஹ, சுத்தாய நமஹ, புத்தி பிரியாய நமஹ, சாந்தாய நமஹ, ப்ரஹ்மச்சாரிணே நமஹ, கஜானனாய நமஹ, த்வைமாத்ரேயாய நமஹ, முனிஸ்துத்யாய நமஹ, பக்த விக்ன நாசனாய நமஹ, ஏகதந்தாய நமஹ, சதுர்பாஹவே நமஹ, சதுராய நமஹ, சக்தி சம்யுதாய நமஹ, சக்தி சம்யுதாய நமஹ, லம்போதராய நமஹ, சூர்பகர்ணாய நமஹ, ஹரயே நமஹ, ப்ரஹ்மவிதுத்தமாய நமஹ, காலாய நமஹ, க்ரஹபதயே நமஹ, காமினே நமஹ, சோமசூர்யாக்னி லோச்சனாய நமஹ, பாசாங்குஷதராய நமஹ, கண்டாய நமஹ, குணாதீதாய நமஹ, நிரஞ்சனாய நமஹ, அகல்மஷாய நமஹ, ஸ்வயம் சித்தாய நமஹ, சித்தார்ச்சித பதாம்புஜாய நமஹ, பீஜாபூர பலாசக்தாய நமஹ, வரதாய நமஹ, சாஸ்வதாய நமஹ, கிருதினே நமஹ, த்விஜப்ரியாய நமஹ, வீதபயாய நமஹ, கதினே நமஹ, சக்ரினே நமஹ, இக்ஷுசாப த்ருதே நமஹ, ஸ்ரீதாய நமஹ, அஜாய நமஹ, ஸ்ரீபதயே நமஹ, ஸ்துதிஹர்ஷிதாய நமஹ, குலாத்ரிபேத்ரே நமஹ, ஜடிலாய நமஹ, கலிகல்மஷ நாசனாய நமஹ, சந்திரசூட மனயே நமஹ, காந்தாய நமஹ, பாபஹாரிணே நமஹ, சமாஹிதாய நமஹ, ஆஶ்ரிதாய நமஹ, ஸ்ரீகராய நமஹ,